தலைவர்கள் வந்து மற்றவர்கள் என்ன பண்ணணும்னா நல்லா செலெக்ஷன் பண்ணணும். இயேசு இப்படி தான் என்ன பண்ணார்னா செலக்ட் பண்ணார் ஆட்களை, 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். நம்மளுடைய அந்த காரியங்களை அடுத்த தலைவர் உருவாகணும்னா முதல்ல தேர்ந்தெடுத்தல், ரெண்டாவது நல்லா பழகுதல், மூணாவது அவங்கள உலகத்தை விட்டு பிரித்தெடுத்தல், நாலாவது அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கணும். நான் தலைவன், மொத்த அதிகாரமும் என் கையில் தான் இருக்கும். எந்த இடத்துல அதிகாரங்கள் எல்லாம் ஒன்றா கூடி போதோ அப்போ தான் அந்த பெருமை வரும். பெருமை வந்தால் என்ன நடக்கும், அவனே பிசாசாக மாறுவான். பெருமை ஒன்று தாங்க கர்த்தருக்கு விரோதமான பிடிக்காத ஒரே ஒரு குணம். அதனால் பெருமை வராமல் இருக்கணும்னா தனக்கு இருக்கிற அதிகாரத்தை எல்லாம், எப்போ அங்கே நீ இந்த அதிகாரத்தை வச்சுக்கோ, நீ இந்த அதிகாரத்தை வச்சுக்கோ, நீ இந்த அதிகாரத்தை வச்சுக்கோன்னு எல்லாருக்கிட்டேயும் அதிகார பகிர்வு வந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கும், ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். The Bible says it's a good thing to give thanks to the Lord. Amen.